செய்யலை. முழுமையாக நாங்கள் வந்து ஒரு சும்மா நாங்கள் ஷேர் படிக்கலாம் படிக்கிருந்தாலும் அது வந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணுது. முதல்ல வந்து பயங்கரவாத சட்டத்தை எடுத்து போட்டு அந்த அவசர சட்டத்தை எடுத்து போட்டு பயங்கரவாத சட்டத்தை அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டோம் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட். அப்போ இன்க்ளூட் பண்ணக்குள்ளே இப்படி தான் நாங்கள் ரெயினி மெஜிபேரி யூரோப்பியன் யூனியனோ யூஎன்னு சொன்னாலும் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த ஃபுல்லாக நாங்கள் செய்யலாம். ரெண்டாவது கவர்மெண்ட் வந்து சில பிளாக்கள் எடுத்துகிட்டு இன்னும் சில பிளாக்களில் போடு ஆனால் வெளியில் காட்டி கொடுத்து நாங்கள் இப்போ அவசர சட்டத்தை எடுத்துட்டோம் செய்யலாம். ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ளே அது இன்க்ளூட் ஆகும் இல்லையா முழுமையாக. அவரை கூட த்ரெட் வருது த்ரெட்டுகள் இருக்கு. ஆனால் அது ஒரு வழியில் வருது. இப்போ கவர்மெண்ட் மாறினாலும் ஆனால் அந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே இருந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தர்கள் அங்கே இருக்கிறபடியா அதை அவங்க கண்டினியூ பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ சில இதுகள் அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் அப்படி செய்யற அவங்களுக்கு வெளியில் தெரியாது. வெளியூ அடிக்கு வந்தால் தெரியாது கவர்மெண்ட் மாறி நல்லா ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 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 அதிகாரிகள் இருக்க It doesn't happen. Why? Because there is no professional journalism.